நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல டெக்னோவோட ஒரு புதிய வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து வெற்றிகரமா இந்தியால அறிமுகப்படுத்தாங்க. அதே மாதிரி இன்ஃபினி மொபைல் தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களும் ஒரு புதிய வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து வெற்றிகரமா இந்தியால அறிமுகப்படுத்தினாங்க. சோ இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸ் இந்த வீடியோல நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதுல உள்ள விஷயங்கள் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, சமீபத்தில் டெக்னோ ஹைபோட்ஸ் H2 அப்படிங்கிற ஒரு வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இதில் வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 mAh பேட்டரி இருக்கு. அதே மாதிரி அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து 6 மணி நேரம் தொடர்ச்சியாக பிளேபேக் பண்ண முடியும், மியூசிக் பிளேபேக் பண்ண முடியும், அதே நேரத்தில் ஃபோன் கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக உங்களால் 24 மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து மியூசிக் பிளேபேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் இந்தியாவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1999 ரூபாய். சேம் எப்படி பார்த்தீங்கன்னா, ரெட்மி, ரியல்மி, இந்த போல்ட் கூட கொஞ்சம் கூடுதல் சொல்லலாம். இந்த ரெட்மி ரியல்மிக்கு ஈக்குவலாக இந்த டெக்னோ ஹைபோட்ஸ் H2 வயர்லெஸ் இயர்பட்ஸ் இந்தியாவில் அறிமுகமாயிருக்கு. வாங்க விருப்பம் உள்ளவங்க அமேசான்ல போய் வாங்கலாம். அடுத்த நம்ம பக்கம் போறது இன்ஃபினிக்ஸோட ஒரு புதிய வயர்லெஸ் இயர்பட்ஸ். இதுக்கு பேர் வந்து ஸ்னோக்கர் ஐ ராக்கர் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. இதோட சேல் பார்த்தீங்கன்னா July 31 சேல் வருது, ஃபிளிப்கார்ட்ல சேலுக்கு வருது. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 hours பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் கேஸை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எடுக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 1.5 hours அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் அதிகபட்சமாக 20 மணி நேரம் பிளேபேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபினிக்ஸ் தரப்பில் இருந்து. அது மட்டும் இல்லை, இதில் ப்ளூடூத் 5.0 இருக்கு. அதே மாதிரி IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி வசதிகள் இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்னோக்கர் ஐ ராக்கர் வயர்லெஸ் இயர்பட்ஸ்ல இருக்கு. எவ்வளவு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரியல்மி, ரெட்மி, போல்ட், அதுக்கப்புறம் ஒன் பிளஸ் பட்ஸ் இதெல்லாம் பீட் பண்ணி பிரைஸ் வந்து 1500 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. July 31 ஃபிளிப்கார்ட்ல நீங்க வாங்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போறது ரியல்மி தரப்புல இருந்து, ரியல்மி 6i அப்படிங்கிற மொபைலை வெற்றிகரமா இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. இதுல குவாட் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க, 4300 mAh பேட்டரி, ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 90 Hz உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இதுல ரெண்டு வேரியன்ட்ல ரேம்பும் சிங்கிள் வேரியன்ட்ல ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, அதாவது 4 GB RAM, 6 GB RAM. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து July 31 ஃபிளிப்கார்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம இந்த ரியல்மி 6i மொபைல்ல Android 10 இருக்கு, அதுவும் ரியல்மி யூசர் இன்டர்ஃபேஸ் பயன்படுத்தி இந்த 10 OS கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லை, இதில் உங்களுக்கு ப்ளூடூத் இருக்கு, டியூல் சிம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா, 16 MP செல்ஃபி கேமரா, இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் இந்த ரியல்மி 6i கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன விலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பிரைஸ் 12999 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 14999 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த மொபைலை வாங்க விருப்பம் உள்ளவங்க ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுவும் அவங்களுடைய சொந்த வெப்சைட்டான ரியல்மி வெப்சைட்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். July 31 நீங்கள் தொடங்கலாம் உங்களுடைய பர்ச்சேசிங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது அமேஸ்ஃபிட் ஒரு புதிய இயர்பட்ஸை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. August 6 இந்த தேதியில் அறிமுகப்படுத்த போகிறாங்க அமேஸ்ஃபிட் பவர் பட்ஸ் அப்படிங்கிற பேரில். இதில் உங்களுக்கு ஒரு சிங்கிள் சார்ஜில் உங்களுக்கு அதிகபட்சமாக பிளேபேக் பண்ண முடியும், 8 hours பிளேபேக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதோட சேர்த்து சார்ஜிங் கேஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து 24 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. இதில் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து IP55 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஹார்ட் ரேட் சென்சாரை வந்து இதில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு அதுக்குண்டான சிம்டம்ஸை வந்து இந்த அமேஸ்ஃபிட் பவர் பட்ஸ் வந்து தெரியப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏராளமான வசதிகள் இந்த அமேஸ்ஃபிட் பவர் பட்ஸில் இருக்கு. பட் பொறுக்கணும், August 6 வரைக்கும் அமேசான் இந்தியாவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் இது வரைக்கும் வெளிப்படுத்தலை, பொறுத்திருந்து பார்க்கலாம் August 6 வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியல்மி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரியல்மி C11 அப்படிங்கிற மொபைலை வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து அதே சீரீஸில் வந்து ரியல்மி C15 அப்படிங்கிற மொபைலை கூடியிரவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் July 28 இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த மொபைலில் ஒரு சில விஷயங்கள் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. அது என்னன்னா, மீடியா டெக் ஹீலியோ சிப்செட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6000 mAh பேட்டரி வரப்போது தான் 18 watts சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 MP இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து குவாட் ரியர் கேமரா வந்து அறிமுகம் அதிகபட்சம்
சிரி, அதுக்கப்புறம் அமேசானோட அலெக்சா, இந்த மூணு வாய்ஸ் அசிஸ்டனும் இந்த சோனியோட ட்ரூ வயர்லெஸில் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத சோனி தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இவ்வளவு தான் இதோட முழு விவரங்கள். அதேமாதிரி நீங்கள் ஆகஸ்ட் 6 வரைக்கும் நீங்கள் பொறுத்திருந்தீங்கன்னா சோனியோட புதிய வயர்லெஸ் ஏர்பட்ஸோட முழு விவரங்கள், அதோட விலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் உடைய ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயன் தான் அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே இன்னொரு சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ரெண்டு வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.